என் அன்பு பிள்ளையே, இந்த காலையில் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருகின்றேன். புதிய நேரம், புதிய நாள், அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. எந்த சூழலிலும் உன் பொறுமையை இழந்து விடாதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நன்றாக இருப்பாய். நல்ல காலமும் நலமான வாழ்வும் உண்டு. என் பரிபூர்ண ஆசையும் உண்டு குழந்தையே. எதற்காகவும் கவலைப்படாதே. உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் அறிவேன். உனக்கான நல்ல காலம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. நிம்மதியாக இரு. நான் இருக்கின்றேன். பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்தார். அதை கண்ணியத்துடன் செய், கர்வத்துடன் செய்யாதே. தைரியமாக இரு. கவலையை விடு. நான் உனக்கு காவலாயிருப்பேன். பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா. இனிமேல் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை. உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவேன். சந்தோஷமாக இரு. நான் உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். நீ தினமும் 108 முறை ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ என்று சொல்லிவா. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக கிடைக்கும். உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன். ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும். உன்னை பக்கத்திலிருந்து பாதுகாப்பேன் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதன்படித்தான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். எப்போதும் செய்வேன். நீ தைரியமாக எங்கும் செல்லலாம். நான் இருக்கின்றேன் குழந்தையே. நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த வருத்தம் இன்னும் சில தினங்களுக்கு மட்டுமே குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றுவேன். உலிக்கு பயந்தால் கல் அழகிய சிலையாகாது. அடிபடுவதை தாங்குவதே வெற்றியின் ரகசியம் என்பதை புரிந்து கொள். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்பதை மறந்துவிடாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அது நிச்சயம் நிறைவேறியே தீரும். என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சியுடன் அதை அனுபவிக்க தயாராக இரு. என்றும் என்றென்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். கஷ்டங்களில் வாடும் உலக மக்களை நான் காப்பாற்றுவேன். கவலை கொள்ளாதீர்கள். விடுவு காலம் என்பது உனக்கு எப்போது பிறக்கும் என்றால் நமக்கு நாம் தான் என்று எப்போது துணிச்சல் உன்னிடத்தில் வருகின்றதோ அப்போதே விடுவு காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஏமாற்றுவதாய் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன் நீ ஏமாறுவதாய் நினைத்துக் கொண்டிரு குழந்தையே. சுயநலம் நிறைந்த உலகம் இது. உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பையும் சுயமரியாதையையும் இழந்து விடாதே. உன் புன்னகையை திருட யாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விடாதே. ஏனென்றால் அது உன்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய பொக்கிஷம். எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அன்பு குழந்தையே, புத்தகங்களை இழந்துவிட்டு அறிவை தேடுகின்றாய். உறவுகளை இழந்துவிட்டு அன்பை தேடுகின்றாய். உன்னை நீயே இழந்துவிட்டு நிம்மதியை தேடுகின்றாய். இருப்பதை தொலைத்து இல்லாததை தேடுவதையே வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இருக்கும் போதே அனைத்தையும் கெட்டியாக பிடித்துக்கொள் குழந்தையே. இழந்துவிட்டு பிறகு பரிதவிக்காதே. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை. ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகின்றது. பல வேளைகளில் உன்னை ஏமாற வைப்பது கொஞ்சம் அதிகப்படியான உன் இரக்க குணம்தான்.
யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடமெல்லாம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதை பார்த்து பழகு குழந்தையே. பலம் என்பது வேறென்றுமில்லை. கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும் போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் உண்மையான பலம். அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும். அதனால்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலே வைத்திருக்கின்றது இந்த காலம். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வலிகளாய் அவரவரின் நியாயம் அவரவருக்கே. இங்கு பிறரின் எண்ணத்திற்கு மதிப்பில்லை குழந்தையே. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாயிருங்கள், ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாயிருங்கள். சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். நாம் யாரும் தானே மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அப்பாவியாக, அறிவாளியாக, முட்டாளாக மாற்றப்படுகின்றோம். நீ நேசிக்கும் இதயம் உன்னை திட்டினால் கவலைப்படாதே. உன்னை காயப்படுத்தும் முன் அது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும். உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு. உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் குழந்தையே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒருபோதும் அன்பு இருக்காது. மனம் குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாயிரு, மனம் கஷ்டமாக இருக்கும் போது தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய இந்த சாயி எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன் குறைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன், நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நமக்கு சாதிக்க வேண்டும் என்பதே ஆசை. இறைவனுக்கு நம்மை சோதிக்க வேண்டும் என்பதே ஆசை என்று உன் மனதில் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். சாதிக்க தேவை தன்னம்பிக்கை. ஒருபோதும் உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. எது உனக்கானதோ அதை நீ அடைந்தே தீருவாய். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை குழந்தையே. நான் இருக்கின்றேன், கலங்காமல் இரு. என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதால் இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் கைவிட்டு விடுவேனா என்ன? பிச்சை எடுப்பவன் மீது கோபம் கொள்ள வேண்டாம். முடிந்தால் தர்மம் செய், இல்லாவிட்டால் சாந்தமாக பேசி அனுப்பிவிடு. பொன்னையும் பொருளையும் விரும்புவது விவேகம் ஆகாது. கடவுளின் திருவடியை சந்திப்பதே விவேகமாகும். என் தங்கமே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பையை மட்டுமல்ல, உன் குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒருமுறை, வாழ்வது ஒருமுறை, இடையில் எதற்கு கோபம் எனும் வன்முறை? விட்டுக் கொடுங்கள், அன்பு காட்டுங்கள், வாழ்வில் வென்று விடலாம். அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூட. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வலி கொடுமையானது. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே. எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். அது உண்மையான உறவென்றால் நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யாமலேயே அது உங்களை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் குழந்தையே. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும்.
நெருப்பில் இறங்கி நடை போட துணிந்த நீ வெயிலுக்கு ஏன் அஞ்சுகின்றா? உனக்கு நிழலாக உன் தந்தை நான் இருக்கும் போது கஷ்டங்களை பார்த்து எதற்கு பயப்படுகின்றாய் குழந்தையே? ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. ஆனால் அந்த இடத்தின் ஒலி என்பது இரண்டு மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுவோம். அதனால் நாம் கிடக்கப் போவது ஏதுமில்லை குழந்தையே. அடுத்தவரின் வலி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே. சிரிக்க வைக்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சிந்திக்க வைக்க ஓர் உறவாவது இருக்கும். பத்து வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும், ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் வராது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. தெளிந்த மனதையே தெய்வம் விரும்பும். குழப்பத்தோடு இல்லாமல் விருப்பத்தோடு வணங்கு. நினைத்தவை எல்லாம் நிச்சயம் நடக்கும். உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். உன் கனவுகள் நனவாகும் நாள் நெடுதூரம் இல்லை குழந்தையே. உன்னை பற்றி, உன் குணத்தை பற்றி விமர்சிப்பது மிகவும் எளிதானது தான். நீ பயணித்த பாதையில் அவர்கள் பயணிக்காத வரை உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவள் என நிரூபி. உன்னை மதிப்பவர்களை நீ தேடிப்போகலாம், அதில் தவறில்லை. ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது. என் தங்கமே, தவறுகளை திருத்திக்கொள், தண்டனைகளை குறைத்துக்கொள், எண்ணத்தை அடக்கிக்கொள், எது வந்தாலும் ஏற்றுக்கொள், ஈகையை வளர்த்துக்கொள். ஈடேற நான் இருக்கின்றேன். என்னை முதலில் முழுவதுமாக நம்பு. அப்போது தான் அனைத்து முன்னை தேடி வரும். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றார். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மறந்து விடாதே. யாரையும் காயப்படுத்தவோ உரைத்து நடத்தவோ செய்யாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள், காலம் உன்னை காட்டிலும் பலம் வாய்ந்தது என்பதை. பறவையின் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள தன்னம்பிக்கை பெரியது. முயற்சியோடு போராடு, வெற்றி உனக்குத்தான். கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளாதே. கடவுள் உன்னை காணும் தருணம் இது. யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.